பிரதீப் ரங்கநாதன் முதல் கவின் வரை கோலிவுட் திரையுலகத்தில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிற இளைய தலைமுறை நடிகர்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திரையுலகத்தில் ஒரு புதுமுகம் நுழைந்து வெற்றி பெற்று நிலைச்சு நிற்கிறது அப்படிங்கிறது அரிதினும் அரிதான ஒரு விஷயமா இருந்துச்சு. திரையுலகத்தில் ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தியவங்க அவங்களோட வாரிசுகள் மட்டுமே படங்களை நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு இளைய தலைமுறை நடிகர்கள் எவ்வளோ பேர் அடுத்தடுத்து வெற்றி படங்கள் கொடுத்து சினிமாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பல வருடங்களாக போராடி சினிமா வாய்ப்புகளை பெற்று கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தக்க வச்சு கொள்றதோட தற்போது முன்னணி நடிகர்கள் பட்டியலை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணமா அவங்க சூஸ் பண்ற படங்களை சொல்லலாம். ஒரு காலத்துல பெரிய ஹீரோ அந்த படத்துல நடிச்சிருந்தாலே அந்த படத்துல கதை இருக்கோ இல்லையோ மக்கள் பாத்துருவாங்க, கொண்டாடிடுவாங்க, ஓட வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் மக்கள் உடைச்சிட்டாங்க. மக்களுடைய சினிமா ரசனை நிறைய மாறிடுச்சு. எவ்வளவு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாலும் எவ்வளவு சின்ன ஹீரோ நடிச்சிருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, உள்ள சொல்ற விதம் வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்றதுக்கு பல திரைப்படங்கள் உதாரணமா இருக்கு. அப்படிதான் இந்த இளம் தலைமுறை நடிகர்கள் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க சூஸ் பண்ற படங்களின் மூலமா. குறிப்பாக பிரதீப் ரங்கநாதன், ஜெயம் ரவி நடித்த கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தில் இயக்குனர் அறிமுகமான இவர் அந்த திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்து லவ் டுடே அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி இவரே ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். தமிழ் சினிமாவில் குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு அதிக வசூல் செய்த திரைப்படமா இப்போ வரைக்கும் கரகாட்டக்காரன் தான் அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கு. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து வெறும் 12 கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டு 100 கோடி வசூல் செய்த நிலையில லவ் டுடே திரைப்படம் மொத்த திரையுலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். தற்போது அவர் எல்ஐசி அப்படின்ற திரைப்படத்தில் விக்னேஷ்வனோட டைரக்ஷன் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏஜிஎஸ் தயாரிக்கிற டிராகன் அப்படின்ற திரைப்படத்திலையும் பொம்மை கடவுளை டேரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்தோட டைரக்ஷன் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்கள் பட்டியல பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் ஆயிட்டாரு. ஆனா இன்னும் 10 வருஷங்கள் கழிச்சோ இன்னும் சில வருஷங்கள் கழிச்சோ பார்க்கும்போது அவர் இந்த இடத்துல இருப்பாரா, தன்னுடைய இடத்தை தக்க வச்சுப்பாரா அப்படின்றது கூட அவர் பண்ற திரைப்படங்கள் தேர்வு செய்யற திரைப்படங்களை பொறுத்து தான் அது வந்து நிச்சயமா சொல்ல முடியும் நம்மளால. ஏன்னா ஆடியன்ஸோட பல்ஸ் அந்த அளவுக்கு மாறிடுச்சு இன்னைக்கு. ஸோ எந்த பெரிய ஹீரோவா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனை கொண்டாடலாம். அவர் அடுத்தடுத்து பண்ற திரைப்படங்களை பொறுத்து தான் அவர் தமிழ் சினிமாவில் இருப்பாரா இல்லையா அப்படின்றத மக்கள் முடிவு செய்வாங்க. அதே போல சின்ன திரையில அறிமுகமாகி சரவணன் மீனாட்சி உள்பட சில சீரியல்கள் நடிச்சு ரசிகர்களோட ஆதரவு பெற்ற கவின் சினிமாவுக்கு வருவதற்காக ரொம்ப வருஷமா போராடிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைக்க அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு ரசிகர்களோட ஆதரவு இன்னும் அதிகமா பெற்றுக்கிட்டாரு. இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா அவர் நடிச்ச லிப்ட் அப்படின்ற திரைப்படம் ஓடிடி ரிலீஸ் ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. ராடா திரைப்படம் சென்ற வருடம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் திரைப்படமா ஆனிச்சு. இதையடுத்து சமீபத்தில் வெளியான ஸ்டார் திரைப்படம் அவர் நிஜமாகவே ஒரு ஸ்டாராக மாற்றிய நிலையில அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் வாய்ப்புகள் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் அடுத்த சிவகார்த்திகேயன், அடுத்த விஜய் என்று கூறும் அளவுக்கு அவருடைய உயரம் வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையுலகத்தில் எந்த விதமான பின்னணியும் இல்லாம ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்ந்த இன்னொரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ரியோவ சொல்லலாம். அன் மியூசிக்ல விஜயவா ஒரு காலத்துல கலக்கிட்டு இருந்தவர் அப்பவே தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்தாரு. இவரும் நடிகர் கவினை போலவே விஜய் டிவியில சில சீரியல்கள் நடிச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அதுக்கப்புறமா தற்போது திரையுலகத்தில் வாய்ப்பு பெற்றிருக்காரு. சமீபத்தில் அவருடைய நடிப்புல வெளியான ஜோ திரைப்படம் நல்ல வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது அவர் அடுத்தடுத்து 2 திரைப்படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் அந்த 2 திரைப்படங்களுமே மக்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதும் தமிழ் சினிமாவில் ரியோ ஒரு நல்ல முக்கியமான ஹீரோவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு சொல்லுது. ஆனா ஜோ படத்தோட வெற்றி தான் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போற அவருடைய திரைப்படங்கள் மேல கூட மக்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கே தவிர அந்த திரைப்படங்கள் சரியா கொடுத்தாரு அப்படின்னா தான் அவருடைய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இப்படி வளர்ந்து வர்ற தமிழ் சினிமாவோட திறமையான நடிகர்களோட பட்டியல முக்கியமான இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிகண்டனை சொல்லலாம். ஜெய் பீம்ல இவர் நடிச்சிருந்த அந்த ராஜா கண்ணு கதாபாத்திரத்துல நம்மள எல்லாருமே பாக்குறவங்களை நடிப்பான மிரல வச்சிருப்பாரு. அதை அடுத்து இவருடைய நடிப்புல வெளியான குட் நைட் திரைப்படத்திலையும் குறிப்பிடத்தக்க நடிப்பை வழங்கி அந்த திரைப்படமும் சூப்பர் ஹிட் ஆனதுனால இப்ப வளர்ந்து வர முன்னணி நடிகர்களோட பட்டியல மணிகண்டனும் முக்கியமான ஒருத்தரா இருக்காரு. இதை தொடர்ந்து இந்த ஆண்டு வெளியான லவ்வர் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்த போதிலும் கூட கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது அந்த திரைப்படமும் ஒரு வெற்றி படமா தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. இடையில மத்தகம் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ்லையும் நடிச்சிருந்தாரு. அந்த வெப்சீரிஸ்க்கும் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. தற்போது 2 திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஒரு திரைப்படத்தை இவரே இயக்கிறதுக்கு ஆரம்பகட்ட பணிகளை தொடங்கிட்டதாகவும் கூறப்படுது. மொத்தத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராகவும் சரி இயக்குநராகவும் சரி ஒரு அழுத்தமான இடத்தை கூடிய சீக்கிரமாகவே மணிகண்டன் தனக்குன்னு பிடிச்சிப்பாரு. தமிழ் சினிமாவில் இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல மணிகண்டன் இருப்பார் அப்படின்றது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்கு. கண்டிப்பாக அதற்கான வேலைகள் அவரும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் படிப்படியாக கஷ்டப்பட்டு இடம் பிடித்த இன்னொரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் செல்வன் சொல்லலாம். விஜய் சேதுபதி நடிச்சிருந்த சூதுகோவும் உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த இவருக்கு தெகிடி அப்படின்ற திரைப்படம் தான் முதல்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் சவாலி சமாளி கூட்டத்தில் ஒருவன் ஆகிய திரைப்படங்களை நடிச்ச நிலையில ஓமை கடவுளை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா ரசிகர்கள் மத்தியில் தனக்கு ஒரு இடத்தை பிடிச்சாரு. இதையடுத்து கடந்த ஆண்டு வெளியான சபாநாயகன், போர்த்தொழில் திரைப்படங்களும் அடுத்தடுத்து ஹிட்டான நிலையில ப்ளூ ஸ்டார், பொன்னொன்று கண்டேன் ஆகிய திரைப்படங்களும் இவருக்கு நல்ல பேரை கொடுத்திருக்கு. தற்போது இவர் கமலஹாசனின் தக் லைஃப் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படம் வெற்றி பெற்றா கண்டிப்பா இவர் வெற்றி பட நடிகர்கள் பட்டியலில் இணைஞ்சிருவார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவினுடைய இளைய தலைமுறை நடிகர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு நடிகர் ஹரிஷ் கல்யாண் அவரும் இருந்துட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டங்களில் சில திரைப்படங்களை இவர் நடிச்சிருந்தாலும் கூட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து மக்கள் மத்தியில் நல்லா பரவாயில்ல அறியப்பட்ட ஒரு நடிகராக மாறிட்டாரு. பிக் பாஸ்க்கு அப்புறமா இவர் நடிச்சிருந்த பியார் பிரேமா காதல் இவருக்கு ஒரு நல்ல ஹிட் திரைப்படமா அமைஞ்சு இவர் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல நடிகராக பதிய வச்சிருச்சு. இப்போ கவினுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஸ்டார் படத்தை இயக்கிய இளன் தான் இந்த பியார் பிரேமா காதல் படத்தையும் இயக்கியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஹரிஷ் கல்யாணுடைய நடிப்பில் வெளியான இஸ்பேட் ராஜாவும் இதே
ஆணையும் திரைப்படமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். இந்த நிலையில தனுஷ் ராசி நேயர்களே, தாராள பிரபு, ஓமனப்பெண்ணி ஆகிய படங்களை நடிச்ச அவரு கடந்த ஆண்டு நடிச்ச பார்க்கிங் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி எல்லாருக்கும் திருப்திகரமான ஒரு திரைப்படமா அமைஞ்சது. தற்போது ஹரிஷ் கல்யாண் 100 கோடி வானவில், டீசல், லப்பர் பந்து ஆகிய திரைப்படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பிஸியான நடிகராக இருக்கக்கூடிய இவர் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு எதிர்கால நட்சத்திரமா மாறிடுவாரு அப்படின்றதையும் நிறைய பேர் ரொம்பவே கன்ஃபார்மா சொல்றாங்க. திரையுலக பின்னணி இருந்தால் மட்டுமே திரையுலகத்தில் வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அடுத்தடுத்து முன்னேற முடியும் அப்படின்ற ஃபார்முலாவை உடைச்சு இன்றைய இளைய தலைமுறை நடிகர்கள் விடாமுயற்சி உழைப்பு இருந்தா போதும் கண்டிப்பா திரையுலகத்தில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர அடுத்த கட்ட தலைமுறையினருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையவே கொடுத்துருக்காங்க. வீடியோல நம்ம சொன்ன நடிகர்கள் இருக்கிற நிலையில இவங்களுக்கு அடுத்த தலைமுறையா வரக்கூடிய நடிகர்கள் கண்டிப்பா இவங்களுக்கே டஃப் கொடுக்கற வகையில இருப்பாங்க. இதுக்கப்புறம் சினிமாவில் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம ஒருத்தரால ஹீரோவாக முடியாது அப்படின்ற ஃபார்முலாவை உடைச்சு கண்டிப்பா உச்ச நட்சத்திரங்களுக்கு இணையாக ஒரு நார்மல் நடிகர்களே வர முடியும் அப்படின்றத இவங்களாம் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோல ஒரு சில இடங்கள்ல சொன்ன மாதிரி மக்களுடைய ரசனை நிறைய மாறிடுச்சு. ஒரு சில வெற்றி திரைப்படங்கள் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக காலத்துக்கு எல்லாம் இவங்களை தூக்கி வச்சு மக்கள் கொண்டாடிட்டே இருக்க போறது இல்ல. அடுத்தடுத்து இவங்க தேர்வு செய்யற திரைப்படங்கள் அந்த படங்கள் எந்த அளவு கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை எப்படி மக்கள் கிட்ட இவங்க டெலிவரி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்துதான் இனிமே தமிழ் சினிமாவில் இவங்களுடைய எதிர்காலம் இருக்க போகுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அடுத்தடுத்த திரைப்படங்களை கவனமா பார்த்து பார்த்து தேர்வு செய்யறாங்க, அதன் மூலமா தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது முன்னணி நடிகரா உச்ச நட்சத்திரமா இதுல யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங்க நைத்துருங்க.